நம்ம கனெக்டிங் நேர்களாட்டுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்ல அந்த மணி டாஸ்க் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த மணி டாஸ்க் வந்தா யாரெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தடவை மணி டாஸ்க் எடுக்கிறதுக்கு பாலாக்கு கூட வாய்ப்புகள் 90% இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு ஹோட்டலில் குவாரண்டைன் இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது பாலா அவர்கள்ட்ட போயிட்டு வனிதா அக்கா கேட்டிருக்காங்க, ஏன் பாலா நீங்கள் இந்த அல்டிமேட்டுக்குள்ளே வரீங்க, நீங்கள் தான் ஆல்ரெடி அந்த சீசனில் ரன்னர் அப் ஆகிட்டீங்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், ஜஸ்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஓட்டிங் வைஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ பாலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைக்கா நான் வந்து வெளில போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு பணம் தேவைப்படுது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாலா அவர்கள் சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் தாமரையை காட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சார் இல்லையா. அந்த டைமில் பாலா தாமரை கிட்ட அதிகமாக சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பணத்துக்காக தான் உள்ளே வந்திருந்தேன், எனக்கு பண தேவைகள் வெளியில் நிறையா இருக்குது, நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு தாமரையை காட்ட பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மிகப்பெரிய பண தேவை இருக்குது, அந்த ஒரு பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் அல்டிமேட்டுக்குள்ளே வந்திருக்காரு. இப்படியாப்பட்ட சூழலில் இன்னும் 2 வாரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட் இருக்குது. அந்த நேரத்தில் மணி டாஸ்க் அந்த பெட்டியை கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க அப்படின்னா பாலா அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கு. ஏன் நான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பிக் பாஸில் 5 லட்சத்தில் ஆரம்பித்து 15 லட்சம் வரை கொண்டு வந்திருந்தாங்க. பிக் பாஸ்லேயே அவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கும் பட்சத்தில் அல்டிமேட்டில் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பாலா எதிர்பார்த்த அமௌண்ட் இவங்க கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா பாலா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிபி அவர்கள் ரொம்பவே ஸ்மார்ட் மூவ் ஒன்று பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், அது எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா பாராட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் செய்கிறாரா இல்லை நமக்கு தான் வெளியில் ஃபேன் பேஸ் இருக்குது, ஒருவேளை நம்ம ஃபைனல்ஸில் போயிட்டு பல்க் அமௌண்ட் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாலா அவர்கள் எடுப்பாரா மாட்டாரா? அண்ட் இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேர் எடுக்கிறதுக்கான ஐடியாவில் இருக்காங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூப் மற்றும் ஜூலி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஜூலி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹானஸ்ட்டாக சொல்லிட்டாங்க, நான் ரொம்பவே ரெடியாக இருக்கேன், மணி பாக்ஸை கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா நான் நினச்ச ஒரு அமௌண்ட் வரும் பட்சத்தில் நான் அதை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஓப்பன் டாக்கே பண்ணிட்டாங்க. நிரூப் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்ட மனசில் இருக்காரு, நம்ம வந்து உள்ளார இருக்கிறோம் ஆனால் அதிக ஓட்டுகள் வரல, அதே மாதிரி ஃபைனல்ஸ் போனால் ஜெயிப்போமா அப்படின்னு தெரியல, ஸோ பணத்தை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவர் இருக்காரு. அதை தான் அவர் தாமரை கட்டையும் பேசிக்கிட்டு இருந்தார். இன்னும் இவங்கெல்லாம் தாண்டி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அபினாமி ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த தடவை பிக் பாஸில் அந்த மணி டாஸ்க் வரும்போது யார் எடுப்பாங்க அப்படின்னு யூகிக்கவே முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாலா அவர்கள் மணியை எடுப்பாரா இல்லை நிரூப்போ ஜூலியோ இல்லை மற்ற யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? உங்களோட தாட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகிலியான் கூட அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.